அந்தி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம திரைமர்சனத்தில் பார்க்க போற படம் தங்கி அதாவது இப்படி ஃப்ளைட்டில் போக முடியாம இல்லீகலாக வேற ஒரு நாட்டுக்கு போகிறத வந்து டங்கி அப்படின்னு சொல்லுவாங்க டங்கி மூலமாக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ சில பாடர் கடக்கும்போது போது உயிர் போகக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் அந்த கதையில் ஒரு முக்கியமான பேக்ட்ராப்பாக இருக்குது டாப்ஸிக்கு ஒரு பிரச்சனை அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு முக்கியமான சேத்தை வந்து அவங்க வந்து மீட்டெடுக்கணும் டாப்ஸி கூட இருக்கணும் சில பேருக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு சப்போர்ட்டிவாக சாருக்கான வராது ஏன் டாப்ஸிக்கு அவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அவர் எப்படி பத்திரமா அந்த டங்கி மூலமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா கூட்டிகிட்டு போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு அவங்களுக்குள்ளே இருந்த எமோஷ்னல் அவங்களுக்குள்ள இருக்க சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன தான் இந்த படத்தின் ஒட்டுமொத்த திரைக்கதையாக ராஜ்குமார் ஹிரானி வந்து எழுதியிருக்கிறார் அவருடைய ரைட்டிங்ல எப்போதுமே டைலாக் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும் இந்த படத்துலேயே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தமிழில் வந்து டப் பண்ணி வெளியிட்ருக்கலாம் ஏனோ தமிழில் டப் பண்ணல படம் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க வந்து ஆங்கிலத்தில் வருது ஆனால் ரொம்ப கடினமாக இல்லை ரொம்ப எளிமையாக இருந்த வசனங்கள் ரொம்ப அழகாக போய்ட்டுக்கு அங்கங்கே போட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் செட்டியர் அங்கே இருக்குது ஓகே இது படத்துடைய முக்கியமான பாசிட்டிவ் அம்சம் முக்கியமாக இதில் வந்து ஷாருக்கான நம்ம முதல்லே நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் இது படத்தோட டைட்டில் என்னன்னா ஷாருக்கான் தான் படத்தோட ஹீரோ ஆனா பார்த்தீங்கன்னா முதல்ல டைட்டில் வந்து தாப்ஸி பேர் தான் வந்துச்சு அதுக்கடுத்து தான் ஷாருக் கான் பேர் வந்துச்சு என்ன அப்படின்னா இவர் கதாநாயகனாக இருந்தால் கூட படத்தோட கதையின் நாயகியாக வந்து அவங்க தான் இருக்காங்க கதை வந்து அவங்க மேலே தான் ட்ராவல் பண்றதுங்கனால இயக்குனர் ஷாருக் இயக்குனர் இயக்குநரை முடிவெடுத்து அவங்க பேரை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம் நடிப்பை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் வயசானாலும் சிங்கம் சிங்கர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஷாருக் கான் வந்து அப்படி லவர் பாயா இப்போ கூட அவருடைய காதல் காட்சிகள்லாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு தாப்ஸின்னு தப்பே இல்லாமல் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக சில அதான் லண்டனில் போய் சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அவங்க கொடுக்குற எமோஷ்னலான ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க தாப்ஸி வந்து கண்டிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்காங்க அந்த மோட்டிவ் வந்து அதுக்கான காரணம் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல அது இங்கே வச்சே சரி பண்ண முடியுமே அப்படிங்கிறது லேசாக ஒரு சிந்தனை வந்து நமக்கு தோணிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அவர் வந்து வெளிநாடு போகிறதுக்கான காரணம் வந்து ரொம்ப சிலித்தனமாக இருந்துச்சு அதை ஏற்கனவே டேமேஜ் பண்ணிட்டார் அதனால் அது ஓகே அப்புறம் ஷாருக் கானுக்கும் இவங்களுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேப் வருது அது ஒரு சின்ன படத்தில் ஒரு பிரச்சனை வரும் முக்கியமான ட்விஸ்ட் அது அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்காது அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு ஒரே ஒரு ஃபோன் கால் இருக்கும் மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து பேசிப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு இருபத்தஞ்சு வருஷமாக ஏன் இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் இந்த படத்துடைய தலையாய இடியாக நம்ம தலையில் வந்து இறங்கி படம் பார்க்கும் போலாம் நம்மளை குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த லாஜிக் மிஸ்டேக் வந்து ஓவராலாக படம் தரக்கூடிய எமோஷனல் வந்து நம்மளுக்கு தடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத நிஜம் அப்புறம் சின்ன சின்ன எளிய மனிதர்களோட எமோஷனலும் சரி படத்துடைய மேக்கிங்கும் சரி டைலாக்ஸும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிடுது அனுசரந்தன் அமித் ராய் முரளிதரன் மூன்று பேருடைய சினிமாட்டோகிராஃபி படத்தில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்லாம் படத்தில் காட்டுப்படுது கடலுக்குள்ள சில இது சிஜி எடுத்திருந்தா கூட அது அவங்களுடைய விஷுவல்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணப்பட்டது சில முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அதில் வசனங்களே கிடையாது ஒரு திருள் வந்து டாப்ஸ் நிற்பாங்க முன்னாடி நடந்த நிகழ்வுகள் வந்து அதே இடத்துல வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஒளிப்பதிவு மூலமாகவே நமக்கு வந்து எமோஷ்னல் வந்து கன்வே ஆச்சு முக்கால் மணி நேரம் படம் ஆனால் படம் வந்து பெருசாக போரடிக்கிற லென்த்தாக இருந்த மாதிரியும் தெரியாது அதனால எடிட்ரு ஒர்க்கை குறைய சொல்ல முடியாது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் படத்துக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க மூன்று இசையமைப்பாளர்கள் பாடல்கள் வழியாகவும் இசை வழியாகவும் கரெக்டாக படத்துடைய அந்த கணம் இருந்து வேலை செஞ்சுருக்காங்க அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப அழகாக கடத்தப்படுது படத்துடைய தலையாய பிரச்சனையாக ஒன்றுமே சொன்ன மாதிரி அந்த முக்கியமான ஒரு லாஜிக் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு பிறகு வந்து எதுக்காக இவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டப்படுறதுக்கான காரணம் வந்து வலிமை குறைவாக இருந்ததுனால் முழுமையாக அதில் வந்து நம்மளால் வந்து அன ஆக முடியலை இருந்தால் கூட வழக்கம் போல் ராஜ்குமார் ஹிரானி வந்து நம்மளை வந்து முழுமையாக ஏமாற்றவே இல்லை அப்படின்றதும் மறுக்க முடியாது விஷயம் நன்றி வணக்கம்